வாத்தி ட்ரேடிங்கின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா 21 மார்ச், இன்றைக்கி வந்து நான் ட்ரேட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 601 ரூபா ப்ராஃபிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5 லேக் கிட்ட பையங்க வழியும் 5 லேக் கிட்ட செல்லிங் வழியும். ஸோ ஓவரால் 10 லேக் இல்லை. ப்ரோக்கரேஜுக்கே வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 450 கிட்டே போயிடும், 400 அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிடும். ஸோ 150லேருந்து 200 வரைக்கும் எனக்கு என்னோடய ப்ராஃபிட் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் நான் 5 ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேட் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா 10-6 எடுத்து 10-15 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 15 மினிட்ஸ் ப்ராஃபிட்டில் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 113.70 10-6. ஸோ இந்த இடத்துல வந்து 113.70. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறிச்சு, இருந்தாலும் என்னோடய மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் அது ட்ரேட் ஆகிட்டுருந்துச்சு. ஸோ எப்படியும் வந்து அது கரெக்ஷனாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் மூவ் வந்து ட்ரெண்டு படி கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதே மாதிரியே இறங்குச்சு. நான் ப்ராஃபிட் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னாக்கா 113.55 இந்த இடத்துல என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். இதில் வந்து 15 பைசாலேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். இதில் ப்ரோக்கரேஜ் போக ஒரு 40 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். அடுத்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னாக்கா எப்போ எடுத்தேனாக்கா 10:28 எடுத்து 10:35 க்ளோஸ், 10:28 எடுத்து 10:44 முடிச்சிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா 10:44. ஸோ நான் என்ட்ரி எடுத்தது எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னாக்கா திரும்ப நான் செல் போட்டேன். அது எந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ 10:26 இந்த இடத்துல வந்து நான் திரும்ப செல் வந்து நான் போட்டேன். 113.30 திருப்பியும் வந்து பார்த்திங்கனாக்கா 15 பைசே. இவ்வளோ தூரம் அது இறங்கினாலும் திருப்பியும் ஏற ஆரம்பித்ததுனால நான் வந்து 4:00 நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் இந்த ட்ரேடு முடிச்சு இந்த ட்ரேட்லேயும் ஒரு 15 பைசா வந்து லாஸு. ஸோ இந்த செகண்ட் ட்ரேடு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன தான் இது திருப்பி இறங்கும்னு தெரிஞ்சாலும் நம்ம கம்மியான லாஸில் கட் பண்ணிட்டு வெளில வரணும் அப்படிங்கிற பாலிசினால் நான் வெளியில் வந்துட்டேன். இந்த ட்ரேடு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா 0 தான் இருந்துச்சு என்னோடய, எனக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது. ஸோ ப்ரோக்கரேஜோடு வந்து பார்த்திங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 200 ரூபா லாஸில் இருந்தேன். அடுத்து வந்து 3வது ட்ரேடு. அந்த ட்ரேடு எடுத்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னாக்கா 3வது ட்ரேடு எப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா 10:48 வந்து பார்த்திங்கன்னாக்கா 3வது ட்ரேடு எடுத்திருக்கேன். 10:48. ஸோ 10:48 வந்து 113.40 நான் பை பண்ணேன். 10:48 11:15. ஸோ 10:48 இந்த பார்த்தீங்களா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நிமிஷம் 10:48 11:15. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, இது வந்து லோவர் லோ, அடுத்து ஹையர் லோ, அகெயின் ஹையர் லோ. ஸோ நான் இந்த இடத்துல வந்து 10:48 வந்து இதுக்கப்புறம் 20 பீரியட் மூவிங் ஆவரேஜை க்ராஸ் பண்ணதுனால பை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். நான் 10:40 11:40
நான் பை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அது இறங்க ஆரம்பிச்சிச்சு. திருப்பியும் வெயிட் பண்ணேன், திருப்பியும் வந்து அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு 10:55 போச்சு. இருந்தாலும் நான் 11390 கிட்டே என்னோடய டார்கெட் வச்சுருந்தேன், என்னோடய டார்கெட் ஹிட் ஆகலை. திருப்பியும் வந்து பார்த்திங்கனாக்கா 11:24 கிட்டே நான் இந்த இடத்துல இறங்குறதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகிட்டேன். நான் எக்ஸிட் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 11330. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு 10 காசு வந்து லாஸு. ஸோ நான் வந்து 86 லாஸில் வந்து இருந்தேன் இந்த மூணாவது ட்ரேடு முடித்ததுக்கப்புறம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ ப்ரோக்கரேஜோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 350 400 லாஸில் இருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா, நான் அந்த ஸ்டாக் வந்து பை சைடு போகல, செல் சைடு தான் இறங்குது அப்படின்னு ஒட்டி நான் வந்து 11325 வந்து செல் போட்டேன், 850 குவான்டிட்டி. ஆனால் 321 குவான்டிட்டி தான் ஃபில் ஆச்சு. 11325 எத்தனை மணிக்குன்னு வந்து பார்த்திங்கனாக்கா 11:17 11:17 கரெக்டாக இந்த இடத்துல நான் செல் போட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக இறங்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் 11320 வந்து நான் வந்து செல் பண்ணேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் திருப்பி இந்த ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் ஏற ஏற நான் கொஞ்சம் 200 குவான்டிட்டி முன்னாடி மொத்தம் 870 குவான்டிட்டி நான் வந்து செல் பண்ணி வச்சுருந்தேன். இது இந்த இடத்துல இறங்கினாலும் வந்து பார்த்திங்கனாக்கா 11305 வரைக்கும் தான் இறங்குச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நான் என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா 11275 வந்து 11255 வந்து வச்சுருந்தேன். ஆனால் அது கீழே இறங்கிட்டு திருப்பியும் ஏற ஆரம்பிச்சிச்சு. சரி, எப்படியா இருந்தாலும் ஸ்டாக் வந்து லோவர் லோ வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு, ஹையர் ஹை போகாமல் லோவர் ஹை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பியும் ஹையர் ஹை க்ரியேட் ஆகாமல் லோவர் ஹையிலேயே திரும்ப ஸ்டாக் வந்து டேர்ன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு செல் சைட். ஸோ நான் வெயிட் பண்ணேன், வெயிட் பண்ணி இந்த இடத்துல 112 வந்து என்னோடய ப்ராஃபிட்டை லாக் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய இந்த 400 லாஸில் இருந்தது எல்லாத்தையும் ப்ளஸ் 430 நான் மாற்றிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 30 கிட்டே ப்ராஃபிட்டில் இருந்திருப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கடைசி என்ட்ரி வந்து நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா, நான் இதில் அந்த ட்ரேட்லலாம் வெயிட் பண்ணியிருந்தால் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும், இருந்தாலும் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், 11:12:35 நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் ட்ரேடு 1:26. ஸோ கடைசி ட்ரேடு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டாக் தான் இறங்கிக்கிட்டே வருதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கரெக்டாக எந்த இடத்துல 1:30 இந்த இடத்துல வந்து நான் செல் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா 1:30 நான் செல் போட்டேன். 1:30 நான் செல் போட்டதுக்கப்புறம் ஸ்டாக் கரெக்டாக நான் எந்த இடத்துல போட்டனோ அந் 111.30 நான் செல் போட்டேன். நான் கரெக்டாக போட்ட நேரத்துக்கு ஏற ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் நான் வெயிட் பண்ணேன். ஏன் வெயிட் பண்ணேன்னாக்கா 20 மூவிங் ஆவரேஜை க்ராஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம சேஃபர் சைடு தான். ஸோ கொஞ்சோண்டு இறங்கினாலும் நம்ம ப்ராஃபிட்டை லாக் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அதே மாதிரியே திரும்ப அந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே இந்த ரவுண்டு நம்பரில் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டோ இல்லை சப்போர்ட்டோ இருக்கும். ஸோ இந்த 111 வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 111.05 அந்த இடத்துல வந்து நான் என்னோடய டார்கெட்டாக செட் பண்ணிட்டேன். 111.01 நினைக்கிறேன், 10 வந்து என்னோடய டார்கெட்டை செட் பண்ணேன். அடுத்த செகண்டு இந்த இடத்துல கரெக்டாக டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு திருப்பியும் ஆரம்பிச்சு. ஒருவேளை நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலனாக்கா நான் இந்த இடத்துல எங்கனாலும் மேலே கண்டிப்பாக லாஸை புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த என்ட்ரியும் எடுக்கலை ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா 111.30. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 601 ஃபஸ்ட்டு 3 ட்ரேடில் லாஸ் தான் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் நான் கம்மியான லாஸில் வெளியில் வந்ததுனால அடுத்தடுத்து எந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து லாஸ்ட்டு 2 ட்ரேடில் மட்டும்தான் நான் இன்றைக்கி
ப்ராஃபிட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ட்ரேடு, லாஸ்ட்டு டூ ட்ரேடு, மொத்தம் பண்ண அஞ்சு ட்ரேடில் ரெண்டு ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன மாதிரி நானாகவே எக்ஸிட் ஆகிட்டேன். மீதி மூணு ட்ரேடில் தான் நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ ப்ரோக்கரேஜ் போக வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கான ட்ரேடில் கிட்டத்தட்ட 5 lakh, 5 lakh, 10 lakh, 10 lakh-னாக்கா ஒரு 400-450 கிட்ட ப்ரோக்கரேஜ் போச்சு அப்படின்னாக்கா 150-200 வரைக்கும் என்னோடய ப்ராஃபிட் இருக்கும். தேங்க்யூ ஆல். நாளைக்கு என்னோடய ட்ரேட் முடிச்சு விட்டு அதோடய ரிவ்யூவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.